அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்துவதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாதவர்களை புறவாசல் வழியாக அச்சுறுத்தும் பாஜகவின் அரசியல் செல்லுபடியாகாது எனவும் முதலமைச்சர் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். அமலாக்கத்துறையின் இந்த சோதனைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கும் நிலையில் இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். இன்று காலை 8 மணி முதலே அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய பல்வேறு இடங்களில் சோதனை நடைபெற்று வருகின்றது. முக்கியமாக சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான அரசு இல்லத்தில் மட்டுமல்லாமல் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறைக்கும் சென்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையினை மேற்கொண்டு வருகின்றார்கள். தலைமைச் செயலக வளாகத்திற்குள் ஆயுதப்படை காவலர்கள் உள்ளே செல்லக்கூடாது, குறிப்பாக துப்பாக்கி போன்ற ஆயுதங்களோடு தலைமைச் செயல வளாகத்திற்குள் ஆயுதப்படை காவலர்கள் உள்ளே செல்லக்கூடாது என்று தமிழ்நாட்டு காவலர்கள் எல்லாம் அங்கு காவல் பணியில் இருந்த நிலையில் அவர்கள் அந்த கருத்தை எல்லாம் சுட்டிக்காட்டி ஆயுதப்படை காவலர்கள் இல்லாமல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தலைமைச் செயல வளாகத்திற்குள் சென்று சோதனை நடத்தியிருந்த நிலையில்தான் அந்த சோதனை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது, அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாதவர்களில் புறவாசல் வழியாக அச்சுறுத்தி பார்க்கும் பாஜகவின் அரசியல் இது என்று முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையிலே தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த சோதனை தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர், தலைமைச் செயலகத்தில் அமைச்சரது அறைக்கு சென்று தேர்தல் நடத்த வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டது என்ற கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார். மேலும், தலைமைச் செயலகத்திலும் ரெய்டு நடத்துவோம் என்று காட்டவோ அல்லது அதனை காட்டி மிரட்டவோ விரும்புகிறார்களா என தெரியவில்லை என்றும் சொல்லியிருக்கின்றார். இவையெல்லாம் விசாரணை அமைப்புகளானது அரசியல் உள்நோக்கத்துடன் செயல்படுவதையே காட்டுவதாக தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். மேலும், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக இருநாள் பயணத்தை தமிழகத்திற்கு மேற்கொண்டிருந்ததை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர், அமித்ஷா அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டிற்கு வந்து சென்ற நிலையில் உடனடியாக இது போன்ற காரியங்கள் நடக்கின்றது என்றால் என்ன பொருள் என்ற கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார். பொது மேடைகளில் திமுகவையும் திமுக ஆட்சியையும் கடுமையாக விமர்சித்து சென்றிருக்கின்றார் மத்திய உள்துறை அமைச்சர். அதற்கு தகுந்த விளக்கத்தை நாங்கள் கொடுத்து விட்டோம். ஆனால் இதுபோன்ற அமலாக்கத்துறை தாக்குதல்களை தலைமைச் செயலகத்தின் மீதே தொடுப்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய செயல் என்று தெரிவித்திருக்கின்றார். ஒரு மாநில அரசின் மாண்பு காக்கும் தலைமைச் செயலகத்திற்குள் மத்திய காவல் படையை அழைத்து வந்து அதிகாரிகள் சோதனை நடத்துவதுதான் அரசியல் சட்ட மாண்பை காப்பதா என்ற கேள்வியினை தமிழக முதலமைச்சர் எழுப்பியிருக்கின்றார். மேலும், கடந்த 2016ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் பொழுது அன்றைய தலைமைச் செயலாளராக இருந்த ராம் மோகன் ராவ் அவர்களுடைய வீட்டிலும் தலைமைச் செயலகத்திலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியதை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர், தலைமைச் செயலகம் என்பது மாநில அரசின் மூளை போன்ற முக்கிய பகுதி, கூட்டுறவு கூட்டாட்சி என்று பேசிக்கொண்டே அந்த தலைமைச் செயலகத்தில் மத்திய போலீஸ் படையை அனுப்பி தலைமைச் செயலாளராக இருந்த ராம மோகன ராவ் அலுவலகத்துக்கு உள்ளேயே ரெய்டு நடத்துமாறு வருமான வரித்துறையை இயக்கியது மத்திய அரசு. இது மாநில சுயாட்சி கொள்கைக்கு எதிரானது என்று அன்றைய நிலையில், அதாவது 2016ஆம் ஆண்டு எதிர்கட்சி தலைவராக இருந்த சூழ்நிலையில் தான் அறிக்கை வெளியிட்டதையும் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே, யாருக்கு நடந்தது என்பது முக்கியமல்ல, எங்கு நடத்தப்பட்டது என்பதே முக்கியம். மிக தவறான முன்னுதாரணங்களை தொடர்ந்து பாஜக உருவாக்கி வருகின்றது. பாஜகவின் மிரட்டல் அரசியலை நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் எனவும், அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாதவர்களை இதுபோன்ற புறவாசல் வழியாக அச்சுறுத்தி பார்க்கக்கூடிய அரசியல் செல்லுபடியாகாது என்றும் குறிப்பிட்டு தமிழக முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.